ரீசெண்டா நாடாளுமன்றத்துல கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம், அதுல வந்து நிறைய எதிர்கட்சிகள் வந்து பேசினாங்க. பட் ஆனா அவங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தது மணிப்பூர், பட் அதை தவிர மற்றது எல்லாமே பேசினாங்க. அதற்கு வந்து பாஜக தரப்புல இருந்து நிறைய பதில்கள் சொன்னாங்க. நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழக சட்டசபையில முன்னாள் முதல்வர், அப்ப வந்து அவர் எதிர்கட்சியா இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு இழந்த அந்த ஒரு கொடூரத்தை வந்து விவரிச்சு சொன்னாங்க. ஆனா தமிழக முதல்வர் வந்து சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் நடக்கவே இல்லை, அது ஒரு ஒரு நாடகம், நிதியமைச்சர் வந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சார், இது இதை வந்து ஆக்சுவலி முதல்வர் அதை பத்தி பேசாமையே இருந்திருந்தாலே வந்து இது டைடவுன் ஆயிருக்கும். அதாவது அவங்க பேசினாங்க, ஒரு பெரிய அது ஒரு ரெண்டு நாள் பேசும் பொருளாக இருக்கும். அப்கோர்ஸ் டெல்லி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இல்லை அடுத்து இப்போ யங் ஜெனரேஷனுக்கு என்ன நடந்தது என்பது ஒரு என்னன்னு தேடி படிச்சிருப்பாங்க, அதோடு முடிஞ்சிருக்கும். இப்போ முதல்வர் அந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, வாட்ஸ்அப்பை பார்த்து நிர்மலா சீதாராமன் பேசுறது கண்டிக்கத்தக்கது, இதை வந்து சபை குறிப்பிலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு டிஆர் பாலு வந்து இல்லை ஏவா வேலு பேசின விஷயத்தையும் சபை குறிப்பிலும் எடுக்கணும், இந்த மாதிரி செய்யறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மக்களை ரீஇட்ரேட் பண்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி துரை கருணா என்று ஒரு செய்தியாளர் அன்றைக்கு சட்டமன்றத்தில் இருந்தவர் விழா வாரியாக ஒரு அப்படியே ஒரு காணொலி கொடுத்துருக்கார். இப்ப ரீசெண்டா கொடுத்துருக்கார், அதுவும் வந்து இன்னொரு யூடியூப் சேனல்ல வந்து அவர் அதை பத்தி ரொம்ப விலாவாரியா சொல்லியிருக்கார். அதை தவிர அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் இன்ஃபேக்ட் வந்து பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசியிருக்காங்க. அந்த குறிப்புகள், பாராளுமன்ற குறிப்புகள் அதை பத்தி அதுல இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்பது அப்போ வந்து ஒரு இம்பெக்கபிள் இன்டெகிரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு செய்தித்தாள். அந்த செய்தித்தாளில் வந்ததை வந்து மேற்கோள் காட்டி அது உண்மையாக மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லி அப்போ வந்து இவங்க பேசியிருக்காங்க. மமதா பானர்ஜி அந்த பத்தி அதை பத்தி பாராளுமன்றத்துல பெரிய அளவுல வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக பெண் என்பவர் இருப்பவர்கள் அவருக்கே வந்து அதுவும் சட்டமன்றத்தில் உள்ளே பாதுகாப்பு இல்லை என்றால் திமுகவினால் மற்ற பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்கும் என்று அந்தைய காலகட்டத்தில் பாராளுமன்றத்துல மமதா பானர்ஜி அவர்கள் பெரிய உரையாற்றி இருக்கிறார். இந்த மாதிரி பலர் பேசியிருக்காங்க. சோ அப்படி டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திருநாவுக்கரசு வந்து இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்கன்ட்டு, எஸ் பிளான் பண்ணிருக்கலாம். இந்த பட்ஜெட் அது என்னன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கருணாநிதி அவர்கள் எழுந்து பட்ஜெட் பேசும்போது அந்த புக்கை தூக்கி போடுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க, அது செய்திருக்கலாம், அது ஒரு பிளான்டு எஃபெக்டா இருந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து அந்த புடவையை பிடிச்சி இழுத்தாங்க, இல்லை அவர் இவர்கள் மேல சரமாரியாக வந்து இது வீசப்பட்டது, இதெல்லாம் திருநாவுக்கரசு ஒத்துட்டு இருக்காரு. திட்டினதா கூட சொல்றாங்க. இப்ப பாண்டிச்சேரியின் கவர்னரா இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் கூட இது வந்து நடந்தது, ஏன்னா அவருடைய தந்தை வந்து அப்ப எம்எல்ஏவா இருந்தாரு, அவருக்கு கூட கையில பிராக்சர் ஆச்சு, அவர் உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத எனக்கு சொன்னாரு, இதெல்லாமே நடந்ததுதான், முதல்வர் வந்து தெரியாம பேசுறாருன்றதையும் சொல்றாங்களே. கண்டிப்பா, இது வந்து என்னன்னா அவங்க தமிழிசை அவர் சொல்லும் பொழுது மூப்பனார் அவர்கள் எதிர்கட்சி தலைவரும் குமரியானந்தன் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவரும் என்று தவறாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. மற்றபடி என்னன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மூப்பனாரும் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக குமரியானந்தனும் இருந்தாங்க. அவங்க இருவருமே வந்து ஜெயலலிதாவுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் தான் அப்ப வந்து அவை கொறடாவா இருந்தார், அவர் வந்து ஜெயலலிதா பின்னாடி உட்கார்ந்து அப்ப வந்து இருவருமாக குமரியானந்தனும் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனும் வந்து அந்த ஒரு பேடு வச்சிருப்பாங்க, அதை வந்து தலை மேல வச்சுக்க இவங்க மேல அடிபடாம இருக்கிறது, நிறைய விஷயங்கள் தூக்கி எறியப்பட்டது. துரை கருணா அவர்கள் வந்து ஒரு சீன் பை சீன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் ஒரு இதுல விவாதத்துல ஒரு காணொலிக்கு. ஸோ இப்படியாக இது ஐ விட்னஸ் நிறைய இருக்கும் பொழுதும் இத பேப்பரில் அதை பற்றின விலாவாரியாக எழுதின போதும் உங்களுக்கு பல இடங்கள்ல உங்களுக்கு சட்டசபையிலேயே கூட இதை பற்றின ஒரு குறிப்புகள் இதை பற்றின இருக்கும் போதும் பாராளுமன்ற குறிப்புகள் இருக்கும் போதும் இது நடக்கவே இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று சொன்னது என்பது ஒரு ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இன்ஃபேக்ட் அவர் சொல்லாம இருந்திருந்தா கூட மக்கள் தேடி போய் பார்த்துருக்க மாட்டாங்க, நிர்மலா சீதாராமன் பேசினாங்க அப்படிங்கிறதோடு நின்றுருக்கும்.
இவர் சொன்னதுனால மக்கள் தோண்டி தோண்டி போய் அதனுடைய ஆர்கைவ்ஸ் எல்லாம் தேட பார்த்து அப்ப இந்த காலகட்டத்தில் இருப்பவர்கள் அதுல என்ன நடந்தது உண்மை நடந்தது என்பதை பார்க்க போயிருக்காங்க. சோ அதனால ஸ்ட்ராட்டஜி தப்பாகிட்டே இருக்கு உங்களுக்கு. முதல்வர் வந்து மறுத்து சொன்னதுனால இப்ப மக்கள் தேடி படிக்கிறத விட நிறைய யூடியூப் சேனல் வந்து இத பத்தி அவங்க வந்து முதல்ல நான் நியூஸ் போட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த நேரத்துல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்க, அந்த நேரத்துல எந்த பத்திரிகையாளர் உள்ள இருந்தாங்க, சோ அந்த நேரத்துல வந்து இத பத்தி எழுதினவங்க யாரு, பார்த்தவங்க யாரு, பேசினவங்க யாருன்னு எல்லாரையுமே கூப்பிட்டு நிறைய போடுறாங்க. சோ இதனால உண்மைகள் வந்து நிறைய வெளியில வர ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையில நடந்த அந்த நீட்டு. இப்பயும் கூட தமிழகத்துல நிறைய பெற்றோர்கள் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 தந்தை வந்து பேசுறார். இதுல என்னன்னா அந்த தந்தை அவருடைய மகள் வந்து நீட்டு பாஸ் ஆகி அவங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து கவர்னர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து எப்ப இந்த நீட் விளக்கு மசோதாக்கு சைன் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்விட்டர்ல எல்லாம் வருது, அவர் பார்த்தா ஒரு திமுகவினுடைய ஒரு ஒரு ஹார்ட் கோர் தொண்டரா இருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது அந்த வெளியில வந்த உடனே எனக்கு தோன்றின முக்கியமான விஷயம் என்னன்னா, எதை திசை திருப்புவதற்காக இந்த நீட் பிரச்சனையை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. நாங்குநேரியா இல்ல நிர்மலா சீதாராமன் வந்து பேசினதையா இல்ல எந்த விஷயத்தை திசை, ஏன்னா திமுக வந்து திசை திருப்புவதில் வல்லவர்கள், அதை நீங்க வந்து அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வருவாங்க. ஒண்ணும் இல்லையா சர்வரோக நிவாரணியாக இந்தி திணிப்பு, இந்தி திணிப்பு கரெக்ட் என்ன இல்லைன்னா மனுஸ்மிருதி பார்ப்பனியம், இது வந்து இதை விட ரொம்ப பவர்ஃபுல் வந்து இந்தி திணிப்பு மொழி அரசியல் வந்து ஒரு சர்வரோக நிவாரணி. இப்ப இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் சொன்ன பதில் ரொம்ப கிளியரா, I will never sign this அப்படின்ட்டு, I will be the last person. ஆமா, I will be the last person to sign this, never ever அப்படின்னார். அதுக்கு ரீசனும் சொன்னார், என் குழந்தைகள் தரம் தாழ்ந்து இந்த ஒரு போட்டி மனப்பான்மை இல்லாமல் வளர வேண்டும் என்று நான் நம்பவில்லை அப்படி என்று சொல்லியிருக்கார். இது கண்டிப்பாக திமுகனுடைய பிளான்ட் தான். ஏன்னா அவர் ஏன்னா சன் டிவி வந்து அவர் சன் நியூஸ் வந்து அவர் வந்து வெளில வந்த உடனே பேட்டி எடுத்து அதை போடும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இணையதளத்தில் வல்லுநர்கள் பலர் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் எடுத்து இவர் எவ்வளவு ஹார்ட் கோர் திமுகவை சேர்ந்தவர் இவரை ஏன் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ உடனே அது வந்து பிசு பிசுத்து போச்சு. இதுதான் இவர்கள் பண்ணக்கூடிய திமுக வந்து செய்யக்கூடிய தப்பாக இருக்கு. ஒரு பிளான் இது ஒரு அவசர கதியில சிலதெல்லாம் செய்யும்போது மக்களும் அதுவும் இது சாமானிய மக்கள் இது எந்த கட்சியுமே வந்து உள்ள நுழையல, இதை தேடி கீழி இதை ஃபேக்ட் செக் பண்ணதெல்லாம் பல சாமானிய மக்கள் தான். அவங்க எடுத்து போட்டு இந்த மாதிரி இது பண்ண உடனே தான் வந்து அது வந்து பேக் ஃபயர் ஆகுது இவங்களுக்கு. நீட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா அவர் சொல்றாரு நீட்டுக்கு கோச்சிங்க்கு வந்து 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணோம், நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதனால என் பொண்ணை படிக்க வைக்க முடிஞ்சது அப்படின்னு. கரும்பு ஜூஸ் விற்கிறவருடைய குழந்தை வந்து நீட்ல பாஸ் ஆகி டாக்டர் ஆயிருக்கிறாங்க, ஒரு டீ கடை வச்சிருக்கிறவங்களோட குழந்தை வந்து நீட்ல பாஸ் ஆகி டாக்டர் ஆயிருக்கிறாங்க, ஒரு கொத்தனார் வேலை செய்யறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மருத்துவர் அப்படின்றது ஒரு கனவாதான் இருந்தது. ஆனா இவங்களுக்கும் படிக்க முடியும் அப்படின்றது நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இப்ப கடந்த ஒரு 4-5 வருஷமா வந்து தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு புரிதல் இருக்குது. ஸோ திடீர்னு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா ஏதோ காரணத்துக்காக பேசுறாருன்னுதான் மக்கள் வந்து தூண்டி எடுத்து அவர் யார் அப்படிங்கறத காமிச்சிருக்கிறாங்க. அப்சல்யூட்லி. சி, இது வந்து நீட் என்பது வந்து இவங்க இன்னும் சொல்லக்கூடிய இன்னொரு வாதம் என்னன்னா, இது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படி. இது என்னன்னா இது வந்து செல்ஃப் இம்ப்ளிகேஷன் தான், நம்மளுடைய காலை பார்த்து நாமே சுட்டுக் கொள்வது போல. தமிழகத்துல இருக்கக்கூடிய +1 +2 பாடத்திட்டத்தையும் இப்ப மாத்தி இருக்கிறாங்களே, சோ அதுவே வந்து அந்த சிபிஎஸ்இக்கு இணையா கொண்டு வந்துட்டாங்க. அதான் 2017-18 மாத்திட்டா செங்கோட்டையன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போது அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. இல்லைன்னு சொல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கீங்க? என்னுடைய பாடத்திட்டம் அதை விட சூப்பரா இருக்கணும், அதை விட தரம் வாய்ந்ததா இருக்கணும், ஏன் முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? அவன் ஏன் போறான்? இதேதான் சார் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன்லயும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பாக்குறேன் நான். இதுல நீட்ல வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இருக்கிறவனுக்கு கொடுத்துடுறீங்க நீங்க, அந்த பாடத்திட்டத்துல ஈஸியா பாஸ் பண்ணிடுறான். இங்க இருக்கிறது சி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கோச்சிங் போறதுக்கோ, சில பேர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்து இதை ஒண்டி செய்து படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி செய்யக்கூடியது எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. சில பேர் வந்து கேன் அஃபோர்ட் டு ஸ்பெண்ட் தட் மணி, ஆர் அந்த 1 வருஷம் செலவிடவும் தயாரா இருக்காங்க அவருடைய பேஷனை பர்சியூ பண்றதுக்காக.
அதை தாண்டி ஒரு 95% மத்தபடி தான் இது இது வந்து ஒரு அபரேஷன் தான். இந்த 90-90% வந்து நார்மலா படிச்சு வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழக அரசாங்கம் வந்து ஒரு 7.5% நீங்க வந்து அரசு பள்ளியில் படித்து விட்டு வந்தால் 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்தால் உங்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு இருக்கு, வரவேற்கத்தக்கது. ஏன்னா அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு அரசு பள்ளியில படிக்கிறதுக்கு மக்கள் போக ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அந்த 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 ரூல் எடுத்துட்டு வந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா பலர் அரசு பள்ளி 6வது அரசு பள்ளிக்கு போயிடுறாங்க. ஈவன் அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய அரசு பள்ளியில போட்டுடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டா வருது அப்படி என்பதற்காக. இதெல்லாம் என்னன்னா இது தரத்தை உயர்த்த வேண்டும் என்று யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பாருங்க உத்தரப்பிரதேஷ் பீகார் இங்கெல்லாம் வந்து பான்பராக் வாயன் நம்ம அவங்களை கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். அவங்களாம் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே. எங்க எஜுகேஷன் சிஸ்டமும் சிபிஎஸ்இயோட கம்மியா இருக்குது. அவன் அடிச்சு பிடிச்சிட்டு வராங்க. இன்னைக்கு நிறைய ஐஐடியில வந்து யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் யூபில இருந்து தான் வராங்க. இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வராங்க அப்படின்னா பீகார் யூபில இருந்து தான் வராங்க. சார் ஒரு கால அண்ணாமலை இதை வந்து ஏதோ ஒரு இடத்துல சொன்னாரு, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் காடர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நாம் வட மாநிலத்தவர்களை நம்பிதான் இருக்க வேண்டும். இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் தட் வந்து நம்ம அவன் வந்து இந்தியில பேசுறா அந்த மாதிரி இல்லை. இங்கே என்னுடைய கல்வி தரத்தை தாழ்த்தி விட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு ஒரு முயற்சியை கொடுக்காம தாழ்வு மனப்பான்மையை ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் அவன் வரலையே வரலையேன்னா அங்க இருக்கிற என்ன பண்றான், கஷ்டப்பட்டு படிக்கிறான், ஐஏஎஸ்க்காக படிக்கிறான். அப்கோர்ஸ் ஹிந்தி ஹிந்தியில எழுதுறாங்க, ஹிந்தியில எக்ஸாம் எழுதுறாங்க, வந்துடுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ லாங்குவேஜ் அலோன், நாலேஜ் ஆல்சோ. அந்த நாலேஜ் ப்ரிப்பேர் பண்றாம இங்க நான் ப்ரிப்பேர் பண்ண தயாரா இல்லை. ஏன்னா இங்க ஒரு சோம்பலாக்க ஒரு ஒரு இரண்டு தலைமுறையை சோம்பி கிடக்க செய்த ஒரு கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஜெயலலிதா எடுத்துட்டு வந்தாங்க. நான் இன்ஃபேக்ட் கருணாநிதியை கூட தப்பா சொல்ல ஆரம்பித்தார்னு சொல்ல மாட்டேன். அவர் அதை சீரழிச்சார். அடுத்து அதற்கப்புறம் நீ சீரழிச்ச அதை விட இன்னும் நான் சீரழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பண்ணாங்க. ஸோ முதலில் சமச்சீர் கல்வி என்றதை எடுத்துக்கொண்டு வந்தது 2004-3 ஜெயலலிதா அவர் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த பாடத்திட்டத்தை இன்னும் சுலபமாக்கினார். கனிமொழி எழுதின பாட்டெல்லாம் கூட ஒரு பாடத்திட்டத்தில் எடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு எடுத்துட்டு வந்தார். 2011 இவங்க வந்த உடனே புக் பேக் எக்ஸசைஸ் தாண்டி நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா, ரவுட் ரீடிங், எனக்கு புக் பேக்ல இருக்கக்கூடாது, அதுல நீங்க நம்பரை கூட மாத்தக்கூடாது, ஒரு வார்த்தையை கூட மாத்தக்கூடாதுன்னா அங்க ஒரு இருக்கிற ஒரு 300 கொஸ்டின் இருக்கணும். அந்த 300 கொஸ்டின் கரதல படமா வந்து கரைச்சு குடிச்சிட்டேன்னா நான் வந்து 200 மார்க் ஈஸியா வாங்கிடுவேன், ரைட்? அந்த அந்த திட்டம் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்களால காலேஜ்ல போய் சர்வே ஆக முடியல, ஐஐடி மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியல. ஏன்னா எனக்கு மார்க் வந்துருது, ஜேஇ என்னால் கிராக் பண்ண முடியல. மார்க் வந்துருது, அண்ணா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ற பிஇ என்னால் பாஸ் பண்ண முடியல. தெர் ஆர் அகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின ஒரு குழந்தை வந்து பிஇல போயிட்டு ஃபெயில் ஆகுது. ஏன்னு கேட்டானா ரவுட் ரீடிங் இங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த திட்டங்கள் 2017-18 கொஞ்சம் மாற ஆரம்பித்திருக்கு. இது கொஞ்சம் டைம் கொடுத்தோம் என்றால் நம்ம மக்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த 4-5 வருஷத்துலேயே வந்து ஈவன் சாமானியர்கள் என்னால் நீட்டை கிராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் பிளான்டட் ஒன். ஏன்னா இவங்களை நாளை கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து நீட்டுக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் முதல் கையெழுத்தாக போடுவோம் அப்படின்னு சொன்ன ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றுமே எடுபடலையேன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதற்காக இந்த மாதிரி ஒரு அப்பப்ப தூக்கி போடுறது. இவங்க வந்து எதை தூக்கி போட்டாலும் மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. நீங்க சொன்னதுபடி நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டு வந்து விளக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இப்ப இவங்க அந்த டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், காலையிலேயே 7 மணிக்கே திறக்கணும், வேலைக்கு போறவங்களுக்கு நம்ம வந்து நல்லா சர்வீஸ் பண்ணணும், 180 90 ml நாங்க வந்து டெட்ரா பேக்கெட்ல கொடுக்கணும், இவ்வளவுலாம் திட்டம் போடுறவங்க இந்த நீட்டுக்கு பசங்களுக்கு ஸ்கூல்ல என்ன பண்ணணும், அதே அந்த ஸ்கூல் சிலபஸோட சேர்த்து எவ்ரிடே வந்து அவங்களுக்கு எப்படி கோச்சிங் கொடுக்கலாம், சோ இதெல்லாம் தானே பண்ணணும் அப்படின்னு மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசி இருக்கிறோம், நிறைய சீரழிவுகள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு வேற நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த மாற்றத்தை எல்லாம் மனதில் வைத்துதான் திரு அண்ணாமலை அவர்கள் N1 N மக்கள் இந்த யாத்திரையை வந்து போயிட்டு இருக்கிறாரு. அநேகமாக 2024 ஜனவரியில இந்த N1 N மக்கள் யாத்திரை முடியும் போது பல மாற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.